சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து 209 பயணிகளுடன் சிங்கப்பூர் வந்தது. நடுவானில் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது பயணி ஒருவர் தனது பையில் வெடிகுண்டு உள்ளதாக மிரட்டல் விடுத்தார். தொடர்ந்து ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்ட அந்த நபர் ஒருவரை தாக்கியுள்ளார். இதனையடுத்து அவரிடம் நடந்த சோதனையில் அவரிடம் எந்த வெடிகுண்டும் இல்லை என்பது தெரிய வந்தது. இது குறித்து சிங்கப்பூர் போலீஸுக்கு விமான நிலைய ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சிங்கப்பூர் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் பயணிகள் விமானத்தை பாதுகாப்புடன் அழைத்து வந்தன. அந்த விமானம் திட்டமிட்டபடி சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அங்கு தயாராக இருந்த போலீசாரிடம் மிரட்டல் விடுத்த நபர் ஒப்படைக்கப்பட்டார்.